இந்த மாதிரி மூணு பெட்டல்ஸை நம்ம ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கோங்கனா, அவுட்டர்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சிங்கிள் த்ரெட் வச்சு அவுட்டர் போட்டு தான் நம்ம பண்ணிருக்கோம். இதுக்கு மேல நீங்க வெளிப்பக்கமா கோல்டு கலர் சரி த்ரெட் கொடுத்து அவுட்டர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்மளோட விருப்பம் தான். இப்ப நம்ம ஒரு ஆறு டிசைன் பண்றோம் அப்படின்னா அதுல நம்மளோட விருப்பம், நம்ம எப்படி நம்ம அதை கிரியேட்டிவா கொண்டு வர நினைக்கிறோம் அப்படிங்கறது அதோட மெயின் தாட். சோ அதனால இந்த மாதிரி நம்ம மூணு பெட்டல்ஸை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணியாச்சு. என்ன பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா, சுகர் பீட்ஸ் நார்மலா சீனி பாசின்னு கேட்டா கிடைக்கும். சீனி பாசில கோல்டு கலர் சீனி பாசி வச்சு நான் இதோட அவுட்டரை வந்து பினிஷ் பண்ணி முடிக்கிறேன். ஓகே, இத முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இனி அடுத்து நெக்ஸ்ட் லீஃப் இப்ப நான் ரெடி பண்றேன்.
sorry இது leaf இல்ல இதுவும் இன்னொரு petals மாதிரி இதுவும் அதே மாதிரி red color வச்சு same filling method தான் இந்த இதுல full ஆ இந்த design full ஆவே same filling method தான் யூஸ் பண்ணிருப்பேன் leaf க்கு அதே மாதிரி green color thread யூஸ் பண்ணிட்டு same filling method யூஸ் பண்ணி நம்மளோட லீஃபை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி லீஃபை சுத்தி என்னதான் பண்ணிட்டு சீனி பாத்தி வச்சு அதை ரெடி பண்றோம் இதே மாதிரி எல்லா லீஃபையும் நம்மளோட பெட்டல்ஸையும் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே தென் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதுல வந்து ரெட் கலர்ல ரெண்டு பெட்டல்ஸ் கொடுத்துருந்தது இடையில பக்கத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சென்டர்ல ஒரு ஸ்டோனை பேஸ் பண்ணி அதுக்கு மேல கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் வச்சு ஆட் பண்றேன் இது ஃப்ளவரோட சென்டர்ல இருக்கக்கூடிய மொட்டு மாதிரி ஒரு டிசைன் ஸோ அதனால சென்டர்ல ஒரு ஸ்டோன் ரெட் கலர் ஸ்டோன் வச்சிருக்கிறேன் ரெட் கலர் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுத்தி என்ன பண்றேன் சீனி பாச்சு வச்சு அதே மாதிரி ஸ்டோன் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் சென்டர்லயும் அதே மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணிருப்பேன் பேஸ்ட் பண்ணிட்டு இத சுத்தி நாம சீனி பாத்தி வச்சு இது பண்ண போறோம் ஓகே இப்ப நம்ம ஃபுல்லாவே லீஃப் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு இந்த மொட்டு மாதிரி ஸ்டோன் வச்சிருந்தது சுத்தியும் நம்ம கோல்டு கலர் சீனி பாத்தி போடுறோம் என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்காகவே தனித்தனியா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்ப தான் பிகினர்ஸ் எந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கறதுக்குள்ள வீடியோஸும் இருக்குது நீங்க போய் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இனி நம்மளோட டிசைன்ல ஸ்டெம் மாதிரி வரக்கூடியது எல்லாமே சீனி பாசியை விட கொஞ்சம் பெரிய பாசி சைஸ் கோல்டு கலர்லயே நிறைய சைசஸ் பாசி இருக்கு அதுல இப்ப நான் வந்து கொஞ்சம் பெரிய பீட் எடுத்து இந்த மாதிரி அதோட ஸ்டெம் அதாவது அந்த தண்டு மாதிரி பட்ட வரக்கூடிய ஷேப்புகள் அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம் ஃபுல்லாவே இனி ஃபுல்லாவே எல்லா இடமும் இதே அளவு பாசியை வச்சு ஃபுல்லா எல்லா இடமும் நம்ம இதே மாதிரியே ஸ்டிச்சிங் போட்டா போதும் ஓகே ஃபுல்லாவே இதே மாதிரி சேம் சைஸ் பீஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் சீனி பாத்தியும் இதுல இன்னொரு சீனி பாத்தி கூட கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டு கலர் பீஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாவே நம்மளோட பட்டு பாவடைக்கு ஒரு சின்ன டிசைன் அதை வந்து நான் ரஃபா தான் போட்டு காமிச்சு இது பட்டு பாவடை துணியில நார்மல் ஒரு பாப்பிங் கிளாத் இருக்கு பாப்பிங் கிளாத்ல இந்த டிசைனை நான் போட்டு காமிச்சு நம்ம இதே டிசைன் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட பட்டு பாவடையோட சட்டையில ஃப்ரண்ட்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்